students, we are discussing about important 2 mark and 3 mark questions and answers. நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்க. அந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் சிலதாக மட்டும்தான் நான் செலக்டிவாக கொடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. வாட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? இந்த எலக்ட்ரோன்ற டேர்முக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரானை மீன் பண்ணுது. அப்போது நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிற அந்த எபிலிட்டி, எலக்ட்ரான் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது H2O எடுத்துக்கோங்க. H2O பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பாண்ட் பண்ணியிருக்கு. இதில் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு கெமிக்கல் பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. ரெண்டு எலக்ட்ரானை யாராவது ஒருத்தரை பிடிச்சி இழுப்பாங்க, அந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இங்கே இந்த ரெண்டு எலக்ட்ரானை யார் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் பிடிச்சி இழுக்கும். ஸோ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் நேச்சுரலாகவே. ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா, இட் இஸ் ஏ டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் இன்னியம் மாலிகுல் டு அட்ராக்ட் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். யாராவது ஒருத்தர் பிடிச்சி எழுக்கணும், இது வந்து ஒரு மாலிகுலாக தான் நடக்கணும், சிங்கிளாக இருக்கிற ஆட்டம் செய்யாது. அதுக்கு பிறகு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ஒய்? எப்போவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரான் எடுக்கும்போது எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இப்போ நம்ம எம்ஜி எடுத்துக்கலாம், மெக்னீசியம். மெக்னீசியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கும், அதாவது 12 ப்ரோட்டான் இருக்கும், அதே மாதிரி 12 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ எம்ஜி எம்ஜி ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது எம்ஜி ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ப்ரோட்டான் இருக்குது, ஆனால் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, 11 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ அடுத்தது எம்ஜியிலேருந்து எம்ஜி 2 ப்ளஸ்ஸாக நான் மாற்றணும், எம்ஜியை எம்ஜி 2 ப்ளஸ்ஸாக மாற்றணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ப்ரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம், 10 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ எம்ஜி ப்ளஸ்ஸில் 12 ப்ரோட்டான் சொன்னேன், 11 எலக்ட்ரான் சொன்னேன். எம்ஜி 2 ப்ளஸில் 12 ப்ரோட்டான், 10 எலக்ட்ரான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது எம்ஜியிலேருந்து எம்ஜி ப்ளஸ்ஸாக மாறுதில்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா போதும். ஆனால் இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல, அது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஈஸியாக எடுத்துடுறீங்க, செகண்ட் ஸ்டெப்பில் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன் அப்படின்னா இதில் 12 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நியூக்ளியஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். ஒரு கைத்தை வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற நம்பர் இழுக்கும்போது எப்படி இருக்குது, வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா எந்த பக்கம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் நம்ம கைத்தை பிடிச்சி இழுத்தோம்னா எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 12 ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது, 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஈஸியாக பிடிச்சி உள்ளே இழுத்துரும். ஸோ எப்போவுமே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எனி எலமெண்ட் ஆர் ஆட்டம் வில் அஃபெக்ட் அயனைசேஷன் எனர்ஜி இல்லைன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது ரெண்டில் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம பெரிலியம் எடுத்துக்கோங்க. பெரிலியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 எழுதுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2s அவுட்டர் மோஸ்ட் செல், இதில் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஃபுல் ஃபில்டு அப்படின்னு சொல்லணும். ஃபுல் ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரான் கொடுக்காது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டராக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், ஏற்கனவே அது ஸ்டேபிளாக இருக்குது, அதுக்கு எலக்ட்ரானே தேவையில்லை, அதனால் யார் எலக்ட்ரான் கொடுத்தாலும் வாங்காது. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0 இருக்கும். ஸோ அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்ல பாருங்கள், நைட்ரஜன் எடுத்துக்கோங்க, அட்டாமிக் நம்பர் 7, 1s2 2s2 2p3. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2p3 அப்படின்றது ஆஃப் ஃபீல்டாக இருக்குது. ஸோ இது ஆஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரான் கொடுக்காது, அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரான் வாங்காது ரெண்டுமே. ஸோ அதனால தான் இந்த ரெண்டுத்துக்குமே அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். ஏன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள், நோ நீட் டு கிவ் எலக்ட்ரான். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா 0 கூட சொல்லலாம், அதுதான் கரெக்ட். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் போவோம். அடுத்தது, ஒய் ஹாலோஜன்ஸ் ஆக்ட் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக ஏன் ஆக்ட் பண்ணுது? ஏன் அப்படின்னா ஹாலோஜன்ஸ் ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், NS2 NP5 இருக்கும். அது என்ன செய்யும், ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை வாங்கும், வாங்கிட்டு
NS2 NP6-ஆக மாறிடும். அதாவது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்துடும். அதனால தான் ஒரு எலக்ட்ரானை வாங்குது. எலக்ட்ரானை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லணும். அதான் கான்செப்ட். எக்ஸாம்பிள் இப்போ எஃப் எடுத்துக்கோங்க, ஃப்ளூரின். ஃப்ளூரினில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? ஏற்கனவே 9 எலக்ட்ரான் இருக்குது. அது என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் யாராவது கொடுத்தா உடனே வாங்கிக்கும். வாங்கிட்டு எஃப் மைனஸாக மாறிடும். இப்போது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரானாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். அதனால் இது என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் எ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். யார்? ஹாலஜன்ஸ். இது நான் என் ஃப்ளூரின் எடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில கொஸ்டின்ஸ் நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா.